ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ தீபாவளி ஸ்பெஷலாக நமக்கு மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பண்டல்ஸ் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அப்கமிங்கில் தீபாவளிக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு என்னென்ன வருது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வீடியோவும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஈவெண்ட்ஸ் பற்றியும் தெரியும். ஓகேவா, நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே மக்களே, அதுக்கு முன்னாடி வீடியோக்கு யாரால் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சும்மா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, 22ஆம் தேதி நமக்கு ஒரு ஃபேடர் வீல் வரப்போகுது நம்ம சர்வருக்கு, வின்னிங் ஆரா ஸ்கை டைவ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஸ்கை டைவ் வேறு லெவலில் இருக்கும். அதாவது நீங்கள் பேராஷூட்லேருந்து லேண்ட் ஆகிறீங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கை விங் வந்து இந்த மாதிரி அனிமேஷன் வரும். ஸோ நீங்கள் லேண்டிங் ஆகும்போது இந்த மாதிரி என்னது சக்தி மான் மாதிரி ஒரு கையை பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இறங்கி கொஞ்சம் கெத்தான அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்கை விங் வந்து 22 அக்டோபர் நமக்கு பாசிபிள். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம சர்வருக்கு வரப்போகுது. 22ஆம் தேதியே நிறைய ஈவெண்ட் வரப்போகுது, எக்கச்சக்கமான ஈவெண்ட் இந்த தீபாவளிக்கு வருதுங்க. நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல, எத்தனை வீடியோவில் வேணாலும் சொல்லலாம் பொழுது. ஸோ ஒரே வீடியோவில் சொன்னால் ரொம்ப கஷ்டம், நிறைய வீடியோ போடலாம் பொழுது தீபாவளி ஈவெண்ட்ஸுக்கு. ஏன்னா அந்த மாதிரி வந்து தீபாவளி ஈவெண்ட்ஸுக்கு நிறைய லீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டக்கு டக்குன்னு பார்ப்போம், ஏன்னா ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த குளோபல் ராயல்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து நான் போன வீடியோ இல்லை, அதுக்கு போன வீடியோவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, இப்போ வீடியோவோட கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை பார்ப்போம். 22ஆம் தேதி தான் இந்த ஒரு குளோவலும் வரப்போகுது. ஸோ என்னென்ன குளோவல் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டிஸ்க்ளைமர், இது ஒரு டைமண்ட் ஈவெண்ட்டு, ஸோ யாரும் ஃப்ரீ ஈவெண்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த ஒரு குளோவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க போகுது. ஸோ லெஜெண்டரி குளோவல் தான், நல்லா தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து டைமண்டு இருக்குது. ஸோ டைமண்டுக்கு எங்கே ப்ரோ போகிறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு தீம் குளோவல், இதை தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இந்த ஒரு தீம் குளோவலு, தீம் குளோவலே நல்லா தான் இருக்குது, ஆனால் லெஜெண்டரி குளோவல் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க. எப்படியும் ஒரு 1500 டைமண்டு கண்டிப்பாக பிடிக்கிடுவாங்க. அதனால் கண்ட ஈவெண்ட்லாம் செலவு பண்ணாதீங்க, ஏன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லாம் வருதுன்றாங்க, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த குளோவலும் நல்லா தான் இருக்குது, தீம் குளோவலே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. இந்த குளோவலில் எந்த கலர் குளோவல் பிடிச்சிருந்துச்சோ அந்த கலர் ஆர்டர் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அதுலேயே நமக்கு ஃபைனலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, தீபாவளி ஸ்பெஷலாக வந்து ஏதோ ரிங் ஈவெண்ட் வரப்போகுது. அது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாயை பழந்துருவீங்க. அது என்ன அப்படின்னா இது தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கோல்டன் ஷேட் பண்டல் மாதிரியே இருக்கு இல்லையா, கோல்டன் ஷேட் பண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு டிங்கிறீங்க வச்சு ஸோ நமக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. அதையும் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம வேற லெவல். ஸோ இந்த ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து நமக்கு நம்ம சர்வருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்னா, ஸோ மேபி வந்து இந்த அக்டோபர், அதாவது தீபாவளிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஈவெண்ட் வரப்போகுது மக்களே. ஓகேவா, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு இந்த ரிங் ஈவெண்ட்டில் இந்த டோக்கன் வச்சு கூட நீங்கள் வந்து அந்த பண்டலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இந்த இன்குபேட்டரில் வந்துச்சு அந்த காஸ்ட்யூமுங்க, இன்குபேட்டரில். ஸோ அது வந்து கொடுக்குறாங்க ஃபீமேல் கோல்டன் ஷர்ட் பண்டல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு டிகிரிங்க அடித்த ஒரு பண்டலு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது இன்னும் இந்த உள்ள, ஸோ ரிங் ஈவெண்ட்டில் வேறு என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டோக்கன் வச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு AC-80 கன் இருக்க போகுது. AC-80 என்ன பவர் அப்படின்னா ஆர்மர் பெனரேஷன் 2 டேமேஜ் 1 கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு கன்னை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஒரு M1873 ஒரு ஷார்ட் புல்லட் கன், ஸோ அதாவது டபுள் பேரல் மாதிரியே இருக்கும், லெஜெண்டரி ஸ்கின் தான். இதோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் ரீலோட் ஸ்பீடும் ப்ளஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்மா, இது ஒரு தீம் ஸ்கின் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேஞ்சும் டேமேஜும் கொடுக்குறாங்க. என்னென்னமோ ஓடுறான் அடி, ஆனால் பாய்விங்களா, ஸோ விதவிதமாக விடுறாங்க, கலர் கலராக விடுறாங்க, அதையும் நம்ம எடுக்கிறோம். அது என்ன சொல்கிறது விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபேஸ் பிரிண்ட்டு, முகத்தில் வந்து எதனா ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்ருவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபேஸ் பிரிண்ட்டு அப்படின்னு காமிச்சு நம்மக்கிட்ட வந்து ஏமாற்றிடுவாங்க. எதெல்லாம் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ஃபேஸ் பிரிண்ட்டு எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக நல்லாவே இல்லை. ரிங் ஈவெண்ட்டில் வந்த ஃபேஸ் பிரிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படியாக இருக்கும், நான் ஒரு லெஜெண்டரியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பண்டல், ஆனால் பாவீங்களே என்கிட்ட இந்த பண்டலை கூட விட்டிங்களாடா. ஸோ இது வந்து இன்குபேட்டர் பண்டல், வேறு லெவலில் இருக்கும். அப்போலாம் வந்து இன்குபேட்டரில் நான் எடுத்து வச்சேன் அந்த பண்டலை. ஸோ ரேராக இருக்கட்டும்னு பார்த்தா எல்லாத்தையும்
விட்டுறானுங்க. அதனால தான் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் ஓடிடுறாங்க போல போனாடி அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டல் இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபீமேல் பண்டலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங் ஈவெண்ட்டில் இருக்கும் போது நீங்கள் வேணும் அப்படின்னா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க ரிங் ஈவெண்ட்டை. ஸோ அடுத்தது இந்த ஒரு மண்டலம் இருக்கும் போது, ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் டைமண்டு, ஸோ டைமண்ட் யூஸ் பண்ணும் போது வந்து நல்லா இருக்காது. ஓகே மக்களே, ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக நம்மளுக்கு வவுச்சர்ஸ் கொடுக்கும். அது என்ன வவுச்சர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிங் வவுச்சர்ஸ் தான். ஸோ முன்னெல்லாம் வந்து டைமண்ட் ராயல் வவுச்சர்ஸ், வெப்பன் ராயல் வவுச்சர்ஸ்னு வாங்குவோம். இப்போ நம்ம நிலைமையை பார்த்தீங்களா, ரிங் ஈவெண்ட்டுக்கான வவுச்சர்ஸ் வாங்குகிறோம். எப்படி வேணால் மாறுது பாருங்கள் காலம், என்ன பண்ணுறது. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஓல்டு ஓல்டு தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த வெப்பன் ராயல், டைமண்ட் ராயல் வவுச்சர்ஸு. ஸோ இப்போ இந்த ரிங் வவுச்சர்ஸ் வாங்குகிற நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த ரிங் வவுச்சர்ஸ் வந்து 10 கொடுக்குறாங்க. இதோட மதிப்பு உங்களுக்கே தெரியும், 10 வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 10 வவுச்சர்ஸை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா, அங்கே வந்து 60,000 டேமேஜ் எடுத்தால் உங்களுக்கு கொடுப்பாங்க. 60,000 டேமேஜ் நீங்கள் பண்ணணும் பிஆர்சிஎஸ் லோன் உல்ஃபில். நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சர்வருக்கு வேறு மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி வேறு எதனா மிஷின்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லாகின்ல கூட கொடுக்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாட்டோம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே மக்களே, இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜிக் கியூப். ஸோ மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட் பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருனா கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஆட்டை போட்டுருங்க. ஸோ நான் வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா கிவ்அவேக்கான ஒரு பாதையை நம்ம எடுத்து வைக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்று கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் முக்கியமாக எல்லாருமே பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களோட பேரை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எந்த ஐடியிலேருந்து கமெண்ட் அதிகமாக வருதுன்னு பார்த்து கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக கொடுப்பேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் அதுக்கு சப்போர்ட் வரணும். சப்போர்ட் வந்தமிக்கிறது தான் இதெல்லாம் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே மக்களே, இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக மேஜிக் கியூப் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா லீகர் சைட்லேருந்து திடீர்னு ஒரு வீடியோ விட்டாங்க. ஸோ உடனே பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம சொல்கிற அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கே தெரியும். 1x1 வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கரெக்டாக வருது எமோட் ராயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கம்பேக் குத்தம் பார்த்திங்களா ஃப்ரீ ஃபயரில் அப்டேட்டில். ஸோ அப்டேட்டில் கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. ஸோ இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா லீக் தான் கிடச்சிருக்கு, இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லீக் வந்து பாசிபிள், மேபி பாசிபிள் சைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் டேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சொல்லலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பண்டல்ஸ்லாம் நீங்களே பார்த்துங்க, இது வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முகமூடி போட்டுங்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பண்டல் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. ஜோக்கர் பண்டல் வேறு லெவல் பண்டல். இதெல்லாம் நான் பார்த்து பயந்தேன் ஒரு நேரத்தில். அதுக்கப்புறம் இந்த ஒரு பண்டல், இதெல்லாம் வந்து டைமண்ட் ராயலில் வந்த பண்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜிக் கியூப்பில் அப்டேட் பண்ண போகிறாங்களாமா. அதுக்கப்புறம் இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா நான் டைமண்ட் ராயலில் எடுத்தேன். ஒரே வாட்டி வந்து டோக்கன் யூஸ் பண்ணி வந்து இந்த பண்டல் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் நல்லா தான் இருக்கும். தீபாவளி ஸ்பெஷலாக எதனா விடுவாங்க தான் நினைக்கிறேன். நான் கூட வெயிட் பண்ணி பார்ப்போம், சர்ப்ரைஸாக எதனா விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இது டிஜே பண்டலாக என்ன ஒரு பண்டல். ஸோ இதான், ஸோ டிஜே பண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் இது விடுறாங்க. ஸோ மேல் தவிட்டால் கூட நல்லா தான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 2-3 நாளில் கன்ஃபார்ம் ஆகிடும் என்னென்ன பண்டல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு லீக்கான ஒரு தகவலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி பண்டல்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லீக்கு சைட்லேருந்து. ஸோ அவங்க சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது பாசிபிள் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பண்டல்ஸ்லாம் வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ப்ரோ இதோட நல்ல பண்டல்ஸ் வேணும் அப்படின்றீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஓகே மக்களே, ஸோ நெக்ஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவோ வேல்ட்டு ஈவெண்ட்டை பற்றி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன ஈவோ கன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த வீடியோ வேணும் அப்படின்னா ஈவோ வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எங்களுக்கு பிடிச்ச ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஈவோ வால்ட்டில் வரப்போகுது. வேறு லெவல் கன் ஸ்கின் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வெளியே போகிறேன்றது காரணத்துலாம் டக்குன்னு கூட நான் வீடியோ ரெடி பண்ணி இன்றைக்கே கூட போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே மக்களே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.